டிவிஐ நேர்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் இலங்கையினுடைய அரசியல் திருத்தச் சட்டம் குறித்து பேச இருக்கின்றோம். 20வது அரசியல் திருத்தச் சட்டம் கொண்டுவரப்பட்டிருக்கின்றது. இந்த அரசியல் திருத்தச் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் அதன் விளைவுகள் பாரதூரமானதாக இருக்கும் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்துகின்றன. 3/2 பெரும்பான்மை பலத்தோடு அரசமைத்திருக்கின்ற அரசாங்கமானது இந்த அரசியல் மாற்றத்தை உடனடியாகவே கொண்டு வந்துவிடலாம், இதற்கு பலரும் ஆதரவு தெரிவிப்பார்கள் என்ற ஒரு நிலையில்தான் இந்த அரசியல் திருத்தச் சட்டம் குறித்த தகவல்களை வெளியிட்டிருந்தது. ஆனால் அரசாங்கம் எதிர்பார்த்தது போன்ற ஒரு நிலைமையை இப்பொழுது எட்ட முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இது குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது, மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான மனுக்கள் மீது இப்பொழுது விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த முடிவு எவ்வாறானதாக இருக்கப் போகின்றது என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்ற நிலையில்தான் அரசாங்கம் இது குறித்த தகவல்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகின்றது. ஆனால் இதனை எதிர்ப்போரும் தொடர்ந்து அதிகரித்து வருபவர்களாகவே இருக்கின்றார்கள். இதற்கான காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, 3/2 பெரும்பான்மை பலத்தோடு இலங்கை அரசாங்கம் ஆட்சி அமைத்த பொழுது இதற்கு பலரும் ஆதரவை வழங்கியிருந்தார்கள். இந்த ஆதரவானது அரசாங்கத்திற்கு ஒரு உந்து சக்தியை கொடுத்திருந்தது. ஆனாலும் ஆட்சி பீடம் ஏறியவுடனேயே அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்ற நடவடிக்கைகள் பலருக்கும் அதிருப்தியை ஏற்படுத்தியதாகவே பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக அரசாங்கத்துக்குள்ளே இருப்பவர்கள் கூட இந்த சட்டமூலத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது என்பது அரசாங்கத்திற்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதே நேரத்தில் பேரினவாத சிங்கள சக்திகளின் வாக்குகளை அள்ளி பெற்று ஆட்சி அமைத்த இந்த அரசாங்கமானது இப்பொழுது இலங்கைக்கே ஒரு ஆபத்தான நிலைமையை ஏற்படுத்தி இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியை ஏனைய கட்சிகள் முன்வைக்கின்ற பொழுது அதற்கு பதிலளிக்க முடியாத ஒரு சூழலும் உருவாகியிருக்கிறது. குறிப்பாக இந்த 20வது திருத்தச் சட்ட மூலத்தில் இரட்டை பிரஜா உரிமையை கொண்டிருப்பவர்கள் வாக்கு கேட்கக்கூடிய ஒரு விடயத்தை அவர்கள் முன்னிறுத்துகின்றார்கள். இது இலங்கைக்கு ஒரு அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகின்றது. சிங்கள கட்சிகள் மூலமாக இது குறித்த ஒரு தகவல் பரப்பப்பட்டிருக்கின்றது. அதாவது வெளிநாட்டில் இருக்கின்ற வெளிநாட்டு பிரஜைகளாக இருக்கின்ற தமிழர்கள் இரட்டை பிரஜா உரிமையை பெற்று இலங்கையினுடைய வாக்களிப்பில் கலந்து கொண்டால் அவர்கள் நாடாளுமன்றம் வரை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இதன் மூலமாக ஏற்படும். இதன் காரணமாக தமிழர்களுடைய பெரும்பான்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக சிங்கள கட்சிகள் குற்றம் சுமத்தியிருக்கின்றன. இது இப்பொழுது ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. ஏனென்றால் தமிழர்கள் இவ்வாறு தங்களுடைய ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை இந்த சட்டமூலத்தின் மூலமாக பெறுவார்கள் என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலையில் சிங்களவர்கள் ஏற்கனவே இந்த அரசாங்கத்திற்கு 3/2 பெரும்பான்மையை வழங்கியவர்கள் கூட இப்பொழுது அதனை எதிர்க்க ஆரம்பித்திருக்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. 1978 நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதி பதவி இருப்பதாக சொல்லப்பட்ட பொழுது அப்பொழுது இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட முறைமை உருவாக்கப்பட்டு அது குறித்து தகவல்கள் வெளிவந்த பொழுது அன்றிலிருந்து ஆட்சிக்கு வருபவர்கள் எல்லாரும் சொல்லுகின்ற ஒரு விடயம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதி முறையை ஒழிப்போம் என்ற ஒரு தாரக மந்திரத்தோடு தான் அவர்கள் இந்த தேர்தலில் குதிப்பார்கள். இருந்தாலும் தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் அவர்கள் எழுப்புகின்ற இந்த கோஷங்கள் எல்லாமே மறைந்துவிடும். அவர்கள் ஆட்சியில் இருந்து நீங்கும் வரை தொடர்ந்து இவ்வாறான ஒரு நிலையில்தான் செயற்படுவார்கள் என்பது வரலாற்றில் நாங்கள் பார்த்த ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த வகையில் நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதி முறை என்பது பல்வேறு விடயங்களை கொண்டதாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக 20வது சட்ட மூலத்தின் மூலமாக அவர்கள் பல்வேறு விடயங்களை குறிப்பிடுகின்றார்கள். 1 வருடத்துக்கு பின்னர் நாடாளுமன்றத்தை ஜனாதிபதி விரும்பினால் கலைக்கலாம். உச்சநீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றங்களின் பதில் நியமனங்களை ஜனாதிபதியினால் வழங்க முடியும் என்ற ஒரு நிலை இருக்கின்றது. அதேபோன்று நீதிச்சேவை ஆணைக்குழு உறுப்பினர்களை நீக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு அளிக்கப்படுகின்றது. காவல்துறை ஆணைக்குழுவின் அதிகாரங்கள் குறைக்கப்படுகின்றது. இரட்டை குடியுரிமை கொண்டவர்கள் தேர்தலில் போட்டியிடலாம் என்ற முறைமை, வறுமையை ஒழிக்க இலங்கை அரசு புதிய திட்டம் என்றும் ஒரு தகவல் வந்திருக்கின்றது. அதேபோன்று ஜனாதிபதி ஆவதற்கான ஒருவரின் வயது வரம்பு 35 இருந்து 30 குறைக்கப்படுகின்றது. 30 குறைக்கப்பட்டிருந்த அமைச்சர்களின் எண்ணிக்கை கூட
நீக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இதைத் தவிர 40 குறைக்கப்பட்டிருந்த கேபினெட் அமைச்சர்களின் எண்ணிக்கை நீக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான பல்வேறு அம்ச திட்டங்கள் இந்த 20 திருத்த சட்ட மூலத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே அரசாங்கம் பதவியேற்றவுடன் பல்வேறு சிக்கல்களை உருவாக்கியிருக்கின்றது என்று குறிப்பிட்டிருந்தோம். அதில் மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், எடுத்த உடனேயே பல அமைச்சர்களின் பதவிகள் பறிக்கப்பட்டிருந்தன. இதைத் தவிர அமைச்சர்களுக்கு பதவி வழங்காத ஒரு நிலையும் காணப்பட்டது. ஏற்கனவே அரசாங்கங்களில் அனுபவம் பெற்ற அமைச்சர்களாக விளங்கியவர்களுக்கு கூட பதவி வழங்கப்படவில்லை. அதற்கு பதிலாக ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த உறுப்பினர்களுக்கு நல்ல பதவிகள் வழங்கப்பட்ட ஒரு விடயமும் அதிருப்தியை ஏற்படுத்துவதற்கு ஒன்றாக மாறியிருக்கின்றது. இதைத் தவிர மஹிந்த ராஜபக்சவுக்கும் கோட்டபய ராஜபக்சவுக்கும் இடையிலான ஒரு முறுகல் நிலை கூட ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதாவது இந்த அடிமட்ட நிலையில் கோட்டபய ராஜபக்சவுக்கு பிரச்சாரம் செய்த குழுவினருக்கும் மஹிந்த ராஜபக்சவினுடைய குழுவினருக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கின்ற முறுகல் நிலை கூட இந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இரண்டு தரப்பினரையும் மாற்றியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இவ்வாறான பல விடயங்களின் காரணமாக இப்பொழுது இந்த 20 திருத்த சட்டத்திற்கு ஆளும் கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு கிளம்பியிருக்கின்றது. இது குறிப்பாக சிறுபான்மை இன மக்களை பொறுத்தவரையில் ஒரு மிக முக்கியமான விடயமாக பார்க்கலாம். காரணம், ஏற்கனவே 3/2 பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்திருக்கின்ற இந்த அரசாங்கத்தை ஒன்றுமே செய்ய முடியாது என்று இருந்தவர்கள் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிளவு நிலை என்பதை சாதகமாக பயன்படுத்தி ஏனியவர்களையும் உள்வாங்கி தங்களுடைய எதிர்ப்பை காட்டுகின்ற பொழுது அதுவும் ஒரு உச்சநிலைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும் என்று நம்புகின்றார்கள். அந்த வகையில் முஸ்லீம் கட்சிகள், இலங்கை தமிழ் சார்ந்த கட்சிகள், பெருந்தோட்ட மற்றும் மலையக கட்சிகள் என்று எல்லோரும் கூட்டிணைந்து இவன் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற கட்சிகளோடு சேர்ந்து இயங்குபவர்கள் கூட இதற்கு எதிர்ப்பை தெரிவிக்கின்ற பொழுது இது சட்டமாக்கப்படாமல் தவிர்ப்பதற்கான ஒரு நிலையை ஏற்படுத்தும் என்று நம்புகின்றார்கள். ஏற்கனவே மேற்கத்திய நாடுகளுடைய அழுத்தம் கூட இந்த சட்டமூலம் குறித்த செய்திகள் வெளிவந்தவுடன் காட்டமாக இருந்தது. குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்ற பொழுது கூட இந்த சட்டத்தினுடைய பாதகத்தன்மைகள் குறித்து பேசப்பட்டிருந்தது. மேற்குலக நாடுகள் பலவும் அழுத்தம் கொடுத்து வருவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இலங்கை இனப்பிரச்சினை விடயத்தில் ஏற்கனவே உலகம் அறிந்த பல விடயங்கள் பிரச்சாரப் பொருளாக மேற்கொள்ளப்பட்டு வந்ததை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆனால் அவ்வாறான பேசு பொருட்கள் இலங்கை அரசாங்கத்தை கட்டுக்குள் வைத்து கொள்ள உதவுமா என்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையில் அதற்கு காத்திரமான முனைப்புகள் மேற்கொள்ளப்படாதது ஒரு காரணமாக அமைந்திருந்தது. ஆனால் இப்பொழுது இலங்கை அரசாங்கமே தானே இவ்வாறான ஒரு அதிகாரத்தை கையில் எடுத்து இதை சட்டமாக்க முயற்சிக்கின்ற இந்த நிலையை உலக நாடுகளுக்கு தெரிவிப்பதன் மூலமாக இதனை ஒரு உலக நாடுகளினுடைய பார்வைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையை தமிழ் மக்களாகிய நாங்களும் சரி, அல்லது சிறுபான்மை இன மக்களாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த சட்டத்தினால் ஒரு பாதிப்பை சந்திக்கப் போகின்றோம் என்று எண்ணுபவர்களாக இருந்தாலும் சரி, அனைவரும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்கின்ற பட்சத்தில் இது சில வேளைகளில் மாற்றம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு தென்படுவதாக அரசியல் விமர்சகர்கள் கூறியிருக்கின்றார்கள். 20 சட்டத்திருத்தத்தை உருவாக்கியது அரசியல்வாதிகள் அல்ல, அது கோட்டாபய ராஜபக்சவின் பின்னால் நிற்கின்ற வியத்மக என்ற ஒரு குழு. இதுதான் கோட்டாபய ராஜபக்ச தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு வியூகம் வகுத்திருந்தது. கிராமங்கள் தோறும் அடிமட்ட நிலைக்கு சென்று அங்கிருக்கின்ற மக்களினுடைய மனங்களில் இடம் பிடிப்பது, அது மட்டுமல்லாமல் எந்தெந்த தளங்களில் செயல்படுவதோ அந்தந்த தளங்களில் செயல்பட்டு சிங்கள மக்களினுடைய வாக்குகளை கவர்வதற்கான பல்வேறு வேலை திட்டங்களை இந்த வியத்கம என்ற குழு மேற்கொண்டிருந்தது. அதுதான் கோட்டாபய ராஜபக்சவினுடைய பின்னால் இயங்கக்கூடிய ஒரு குழு. அதேபோன்று மஹிந்த ராஜபக்சவுக்கும் இவ்வாறான ஒரு குழு இருக்கின்றது. இப்பொழுது இந்த இரண்டு பிரிவுகளுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு முறுகல் நிலைதான் இப்பொழுது இந்த 20 சட்டத்திருத்தம் தொடர்பாக தங்களுடைய எண்ண அலைகளை தாங்கள் நினைத்ததை போன்று சாதிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதாக நினைத்து அவர்கள் தங்களுக்குள்ளேயே முரண்டு பிடிக்கின்ற ஒரு காரணமாக மாறியிருப்பதாக சொல்லுகின்றார்கள். அதுதான் இந்த பிரச்சினைக்குரிய ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. இந்த 20 திருத்த சட்டம் என்பது 1978 ஜெயவர்தன அவர்கள் கொண்டு வந்த
அரசியலமைப்பு சட்டத்திற்கு நிகரான ஒரு சட்டமாக பார்க்கப்படுகின்றது. அப்பொழுது ஜே ஆர் ஜெயவர்தனா அவர்கள் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டவுடன் ஒன்று குறிப்பிட்ட விடயம் இப்பொழுதும் ஞாபகத்துக்கு வருகின்றது. ஆணை பெண்ணாக மாற்ற முடியாதே தவிர ஏனைய விடயங்கள் அத்தனையும் செய்யக்கூடிய ஒரு நிறைவேற்று அதிகாரம் இந்த சட்டத்திற்கு இருப்பதாக 1978 அப்போது ஜே ஆர் ஜெயவர்தன கூறியிருந்தார். அதைவிட மேலான ஒரு சட்டமாகத்தான் இப்பொழுது இந்த 20வது சட்ட திருத்தம் கொண்டுவரப்படுகின்றது. இது இலங்கையில் இருக்கின்ற ராஜபக்ச குடும்பத்தினரை ஒரு முடிக்குரிய அரசராக மாற்றக்கூடிய ஒரு சட்டமாகவே பார்க்கப்படுகின்றது. அத்தனை அதிகாரங்களையும் தங்கள் கைகளிலேயே வைத்திருப்பதற்கான ஒரு முயற்சியாகவே இது இருக்கப் போகின்றது. இதை இப்பொழுது எதிர்ப்பவர்கள் எதிர்த்து இதை சட்டமாக்காமல் தவிர்ப்பது ஒரு காலத்தின் தேவையாக இருக்கின்றது. அதற்கு கட்சிகள் கடந்து இனங்கள் கடந்து அனைவரும் ஒன்றிணைந்து உழைக்க வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கின்றது. இல்லாமல் விட்டால் இலங்கை அரசாங்கம் தனி ஒரு சர்வாதிகார நாடாக மாறக்கூடிய வாய்ப்பே தென்படுவதை நாங்கள் மறக்க முடியாது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. அதுவரையில் நன்றி.